ஹாய் பிரான்சிஸஸ் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்க்குற குறிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ப்ராமிஸ் அப்படின்னாவே ஒரு பெரிய நம்பிக்கை, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி. தேவன் இன்னைக்கு யோவான் அதிகாரம் 8:32 மூலியமாக ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். பழைய ஏற்பாடில் ஆதாம் யாவாளுக்கு அந்த தோட்டத்தில் ஒரு பெரிய சுதந்திரத்தை கடவுள் கொடுத்தாரு. நோவா குடும்பத்தை அந்த பாவமான உலகத்திலிருந்து விடுதலையாக்குனாரு. அதே போல இஸ்ரேல் மக்களையும் கூட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குன தேவன். இன்னைக்கு நமக்கும் பல காரியங்களில் அதே சுதந்திரத்தை கொடுக்க தயாராக இருக்க, அதுலேருந்து குறிப்பாக ஒரு 4 காரியத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், பயத்திலிருந்து விடுதலை. சீசன் ஆனதுக்கப்புறம் தேவன் நம்ம தெய்வத்தோர்கள் மூலியமாகவும் பரிசுத்தாவின் மூலியமாகவும் அவர் எப்பொழுதுமே நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தேவனாக இருக்கார், அப்படித்தானே? ஆனால் பல நேரங்களில் நாம் மறந்து போனவங்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வரும்போது நாம் அதை மறந்து போனவங்களாக இருக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியட்லையும் கூட நிறைய பயத்தினால அவர் என் கூட இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு நிறைய சந்தேகம் நம்மளுக்கு எழக்கூடியதாக இருக்குது. சின்னக்கு அந்த சத்தியத்தின் மூலியமா எப்படி இந்த பயத்துக்கு வெளிவர வர முடியும் அப்படிங்கிறத பத்தி சுதா இப்ப ஷேர் பண்ணிருக்கிறாங்க. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனக்கும் இதை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாகேந்திரன் ஷேர் பண்ண மாதிரி ஃபியர்ல இருந்து நம்மளுக்கு காட் ஃப்ரீடம் கொடுக்கறாரு. என்னோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்களுக்காக நான் பயந்தது உண்டு. அதுல எப்பொழுதுமே என் கூட கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னன்னா ஃபியர் ஆஃப் டெத். என் கூட இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா என்னோட க்ளோஸ்டு ஒன்ஸு யாரையாவது ஒருத்தரை நான் இழந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் எப்பொழுதுமே எனக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் 2 மந்த்ஸ் முன்னாடி ஹார்ட் அட்டாக்னால எங்கள் அப்பா சடனாக இறந்துட்டார். அப்போது அந்த பயம் எனக்கு ரொம்ப அதிகரிச்சிச்சு. அதை தொடர்ந்து ஒவ்வொரு டைமும் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால நிறைய இடங்களில் பீப்புள் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற நியூஸை நான் கேள்விப்பட்டுட்டே இருக்கும்போது அந்த பயம் இன்னும் அதிகரிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்னும் வேறு யாரையாவது நான் இழக்க வேண்டியது இருக்குமா இல்லை வேறு யாரையாவது நான் இழந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் எனக்குள்ளார இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயங்களில் நான் சங்கீத அதிகாரம் 33 ஒரு சில வசனங்களை வாசித்தேன். அந்த வசனங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சங்கீதம் 33:18, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விளக்கி விடுவிக்கவும். அதே மாதிரி 15, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். அதே மாதிரி சங்கீதம் 23 ஒரு வசனம் இருக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா கடவுள் என் கூட தான் இருக்கிறாரு. என்னுடைய இருதயம் அவருக்கு தெரியும், அதில் இருக்கக்கூடிய பயம் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரிய பாதுகாப்பாக கூட இருக்கிறாரு. அவரை நம்பும் போது அவரோட வார்த்தைகளை சார்ந்து இருக்கும் போது நான் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த வாக்கு தத்துவங்கள் வந்து என்னோட பயத்தை கம்மி பண்ணிச்சு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருந்துச்சு. ஸோ இரண்டாவது பாயிண்ட் இன்னைக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் செல்ஃப், நம்முடைய சுயத்திலிருந்து எப்படி நாம் அந்த விடுதலையாக இருக்க முடியும்னு சொல்லி. ஸோ நமக்கு உண்டான காரியத்தில் நாம் ஒரு சில காரியம் நம்ம மாற முடியாமல் இருக்கும்போது, சேஞ்ச் ஆகவும் இருக்கும்போது, ஸோ நிறைய நாம் நிறைய நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய கோப்படங்கள் அறுப்பணாமல் ஒரு சில நேரங்களில் அழுதுருவோம், கண்ணீர் விட்டு அழுதுருவோம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் எப்போ தான் இந்த சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நம்முடைய சுயத்திலேயே நம்ம நம்பி இருக்கிறனாட்டி ஏன்னா நம்ம அந்த விடுதலையும் கிடைக்காமல் இருக்கேன். பைபிளை நம்ம பார்க்குறோம், மனசான கூடாத காரியம் தெய்வம் எல்லாம் கூடும்னு சொல்லி பார்க்குறேன். என்னை நான் நம்புறது காட்டிலும் நான் எனக்கு விடுதலை கொடுப்பு அப்படிங்கிறது காட்டிலும் நீங்கள் நம்ம சத்தியத்தை நம்பும் போது, அதாவது தெய்வனுடைய வார்த்தையை நம்பும் போது நிச்சயமாக தேவன் அந்த விடுதலை கொடுக்க எனக்கு தயாராக இருக்காரு. அது மட்டும் கிடையாது, சின்னக்கே ஏன்னா இந்த எபிரேயர் அதிகாரம் 4:12 பார்க்குறோம், தெய்வனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமிலும் நாம் பார்க்குறோம்.
அந்த வல்லமையின வார்த்தையை நம்மளுக்குள்ள வரும்போது நிச்சயமாக நம்மளால் எதெல்லாம் முடியலையோ அது எல்லாத்தையுமே முற்றிலுமாக மாற்றி அதிலிருந்து விடுதலை திறக்க தெய்வம் தயாராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், ஃப்ரீடம் ஃப்ரம் அதர் பீப்புள். மற்றவங்கள்டிருந்து அந்த விடுதலை தரக்கூடிய தெய்வனாக இருக்கார். நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு டவுனான ஒரு சுச்சுவேஷன் நம்ம போகும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஸோ மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசுவாங்க, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை யோசிச்சுட்ருக்கோம். நம்ம அது நிறைய நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கும், நிறைய நம்மளை நெருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் அவங்களுக்காகவும் நம்ம வாழ்றதுக்கு நம்ம என்னமோ தயாராகக்கூடிய நிலைமையில் நம்ம வரக்கூடியன்னு இருப்போம். நம்ம அவங்களுடைய சத்தம் தான் அதிகமாக நம்மளுடைய காதுகளில் கேட்குமே தவிர தெய்வனோட வார்த்தை அவரோட சத்தியம் அந்தளவுக்கு நம்மளுடைய காதுகளில் கேட்கறது இல்லை. ஆனால் டிசைபிளாக இருக்கக்கூடிய நாம் மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்கறத காட்டிலும் தெய்வனோட வார்த்தையை மட்டும்தான் நாம் கேட்கணும்னு இருப்போம். நாம் ஏன்னா அந்த வார்த்தை அந்த சத்தியம் தான் இன்றைக்கி நம்மளை இந்த காரியத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியும். மற்றவங்களை காட்டிலும் தெய்வன் முக்கியம்னு சொல்லி அந்த சத்தியமானது அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவற்றை கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. நாலாவது காரியம், ஃப்ரீடம் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து விடுதலை. நமக்கும் இந்த உலக பிரவண மக்களுக்கு ஒரு பெண் ஒரு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, அவங்க பாவம் செஞ்சு அந்த பாவத்தினுடைய விளைவு அதிகமாகும் பொழுது ஒரு நிலைமைக்கு அவங்க வராங்க. அவங்களால என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு அவங்களால அவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்காங்க. ஆனால் சீசர்கள் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க ஜபத்தின் மூலியமாகவும் அந்த சத்தியத்தின் மூலியமாகவும் தன்னைத்தானே வந்துட்டு அவங்க என்ன வெளிக்கொண்டு வர அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த பாவத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து ஏன்னா எப்படி அந்த பவுல் சொன்ன மாதிரி அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு அந்த புதிய மனுஷனை என்ன உடுத்திக்கிற மாதிரி இன்னைக்கு நாம நமக்கு உதவி செய்ய முடியும். தேவனோட வார்த்தை இருக்கும்போது அந்த சத்தியமாக இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அந்த பாவம் நம்மளை ஆட்கொள்ளவே கொள்ளாத நாம அந்த பாவத்திலிருந்து கண்டிப்பாக நாம மீண்டு விடுதலையாக வர முடியும். தேவன் இந்த மாதிரி அவருடைய சத்திய வார்த்தைகள் மூலியமாக இந்த நாலு காரியத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை தரக்கூடிய இருக்காரு. அதை கண்டிப்பாக நம்ம விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அது எந்த வித மாற்றம் கிடையவே கிடையாது. தெய்வம் அன்பு செய்கிறார்,